உங்கள் வீட்டின் உட்புற மற்றும் வெளிப்புற சுவர்களை பாதுகாத்திட ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். இலங்கையில கடுமையான பொருளாதார நெருக்கடியால் எரிவாயு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு அத்தியாவசிய பொருட்களான உணவுப் பொருட்கள் மருந்துகள் உள்ளிட்டவைகளின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இதனால கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் கடந்த ஒரு மாத காலமாக தீவிரமாக போராடி வருகின்றனர். நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பொருளாதார நெருக்கடிக்கேற்ப மக்கள் போராட்டத்தின் வீரியமும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருது. இவ்வளவு நெருக்கடிக்கும் காரணம் அதிபர் கோத்தபய ராஜபக்சே மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தான். அதனால் அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி தொடர்ந்து இலங்கை மக்கள் போராடி வந்த நிலையில கடந்த சில நாட்களாக அதிபர் மாளிகை முன்னுள்ள காலிமுக திடலில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்நிலையில நேற்றைய முன்தினம் பெட்ரோல் லிட்டருக்கு 35 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 75 ரூபாயும் விலை உயர்த்தப்பட்டது. இதனால் மேலும் கொதிப்படைந்த மக்கள் நேற்றைய முன்தினம் இரவு முதலே இலங்கை முழுவதும் ஆங்காங்கே போராட்டங்களை தொடங்கியிருக்காங்க. கேக்காலை மாவட்டம் பிரம்ஹானா எனும் பகுதியிலும் போராட்டம் நடைபெற்று வந்தது. நேற்றைய முன்தினம் இரவு தொடங்கிய போராட்டம் நேற்று பகலிலும் தொடர்ந்து வந்த நிலையில் போலீசார் அவர்களை கலைந்து போகும்படி அறிவுறுத்தியிருக்காங்க. போராட்டக்காரர்கள் களைய மறுத்து தங்களது போராட்டத்தை தொடர்ந்துள்ளனர். இதனால் அவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் பின்னர் SLR துப்பாக்கிகளை கொண்டு போலீசார் துப்பாக்கி சூடும் நடத்தியுள்ளனர். இதில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். மேலும் 11க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் அதில் 4 பேரின் நிலை கவலைக்கிடமான நிலையில் கேக்காலையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள் எல்லோரும் கூண்டோடு ராஜினாமா செய்துவிட்ட பிறகு நேற்று புதிய அமைச்சரவை உருவாக்கப்பட்டு 17 பேர் புதியதாக அமைச்சர்களாக பதவியேற்று நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பேசிய மஹிந்த ராஜபக்சே இலங்கை நாடாளுமன்றத்தில் 2015 நிறைவேற்றப்பட்டு 2020 ரத்து செய்யப்பட்ட இலங்கை அரசியலமைப்பின் 19 திருத்த சட்டத்தை உடனடியாக அமல்படுத்துவதுதான் குறுகிய கால நோக்கில் உடனடி தீர்வாக அமையும் என்று தெரிவிச்சிருக்காங்க. அதே சமயம் கோத்தபய ராஜபக்சே இலங்கை நிதி நெருக்கடி சூழ தொடங்கிய உடனே நான் சர்வதேச நிதியத்தின் உதவியை நாடியிருக்க வேண்டும், அவ்வாறு செய்யாதது என் தவறுதான். ரசாயன உரங்களின் மீதான தடையும் பெரு உணவு பற்றாக்குறையை உருவாக்கிவிட்டது. இந்த நிலைக்காக நான் வருந்துகிறேன். நான் செய்த தவறுகளால் இன்று தேசம் வரலாற்றில் கண்டிராத பொருளாதார நெருக்கடிக்கு வித்திட்டுள்ளது. அதை சரி செய்வேன் என்று தனது தவறை முதன்முறையாக ஒப்புக்கொண்டுள்ளார். 18 சர்வதேச நிதியத்தின் ஆண்டு கூட்டத்தில் பங்கேற்க அமெரிக்கா சென்ற இலங்கையின் நிதியமைச்சர் அலி ஜப்ரி வாஷிங்டனில் நேற்று சர்வதேச நிதியத்தின் நிர்வாக இயக்குநர் கிறிஸ்டாலினாவை சந்தித்து இலங்கையின் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க உடனடியாக உதவும்படி கேட்டுக்கொண்டுள்ளார். இந்நிலையில்தான் வாழ வழியின்றி போராடி கொண்டிருக்கும் அப்பாவி மக்களின் மீது இலங்கை அரசதிகாரம் தனது துப்பாக்கிகளை பிரயோகித்துள்ளது. 2009 ஈழத் தமிழர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட திட்டமிட்ட இனப்படுகொலைக்கு பின் சுமார் 13 வருடங்கள் கழித்து சிங்கள அரசின் தோட்டாக்கள் சிங்கள மக்களையே குறிவைத்துள்ளது. 70களில் இதே துப்பாக்கிகள் சோசலிச அரசை அமைப்போம் என்ற சிங்கள மக்களையும் இளைஞர்களையும் ஆயிரக்கணக்கில் கொன்றொழித்தது. அதே துப்பாக்கிகள் தான் 80களில் இருந்து 2009 தமிழர்களையும் இனப்படுகொலை செய்தது. இன்று மீண்டும் அதே துப்பாக்கி தன் உரிமை கேட்டு தெருவில் நிற்கும் சிங்கள மக்களை நோக்கி திரும்பியுள்ளது. அதிகார வர்க்கத்தின் துப்பாக்கி குழல்கள் தனக்கு எதிரே யாராவது இருக்கிறார்களா என்று பார்க்குமே ஒழிய யார் இருக்கிறார்கள் என்று பாகுபாடு பார்க்காது என்பதை வரலாறு நெடுக பார்க்கிறோம்.